ஹலோ கைஸ், எந்த சைடு போனாலும் எந்த கமெண்ட்ஸை திறந்தாலும் அலிபாய் அலிபாய் அப்டேட் தான் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கும் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் அலிபாய் என்ன ஆனார் அப்படின்றத பார்க்க. இப்போ அலிபாயோட அப்டேட் வந்திருக்கு. அலிபாயோட அப்பாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இது வந்து ஒரு பெரிய பெரிய அடியாக இருக்க போது சிஎஸ்கேக்கு. பிகாஸ் அலிபாய் வந்து ஐபிஎல் 2022 ஃபஸ்ட் மேட்ச் வந்து மிஸ் பண்ண தான் போகிறாரு. ஸோ இப்போ அதை பற்றி சிஎஸ்கேவே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இன்னும் அலிபாய்க்கு வந்து விசான்றது இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவர் விளையாட போகிறது இல்லை. அது வந்து நம்ம சிஇஓ காசி விஸ்வநாதன் சாரே சொல்லிட்டாரு. பிசிசிஐயும் இதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஏன் அலிபாய்க்கு விசா அப்ரூவ் ஆக மாட்டேதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்களாம். ஆனால் இன்றைக்கே அந்த விசா வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் 6 PM ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் விசா இல்லை தான். ஸோ தென் நம்ம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். அலிபாய்க்கு வந்து விசா கிளியரன்ஸ் கொடுத்தோடனே அவர் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டை இந்தியாவுக்கு பிடிச்சி வந்துருவார். ஸோ அலிபாய் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து விசா காண்டி மட்டும்தான் வெயிட்டிங். பட் அவர் எவ்வளோ மேட்ச் மிஸ் பண்ண போகிறாருன்றது வந்து விசா கிளியரன்ஸ் ஆகிற டேட்லேருந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் கைஸ் பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு. ஸோ அந்த விசா வந்து எப்போ கரெக்டாக அது கிளியரன்ஸ் ஆகும்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மோயின் அலி வந்து எத்தனை மேட்ச் மிஸ் பண்ண போகிறாருன்னு தெரியாது கைஸ். இதில் மோயின் அலி ஃபாதர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. விசா தான் எங்களுக்கு ப்ராப்ளம், அது இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அது ஒன்று தான் எங்களுக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அவரோட அப்பாவும் சொல்லியிருக்காரு. யோ, அந்த விசா வேமா கொடுத்து தொலைங்களேயா? இது இது பாருங்கள் கைஸ், நீங்களே எவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையுது ஒரு டீமுக்கு ஒரு பிளேயரோட விசா வந்து இப்படி லேட் ஆகிறனால. அதுவும் அலிபாய் மேலே ஏதாவது தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இவர் வந்து லேட்டாக அப்ளை பண்ணி அவங்க அதனால அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலும் அது அது பரவாயில்ல. பட் இவர் வந்து 28 February அதை அப்ளை பண்ணி இன்னும் வராமல் ஏன், என்ன ரங்கா, நியாயமா இது? சரி ஓகே கைஸ், நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து குவாரண்டைன் இல்லையோ அவ்வளோவேமா இப்போ எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. யாருங்க சொன்னோம் அவங்களுக்கு குவாரண்டைன்னு? குவாரண்டைன்லாம் இல்லை, அவங்க ஆல்ரெடி பபுளில் இருந்தாங்க. ஸோ அப்படியே பபுள் டு பபுள் ட்ரான்ஸ்ஃபர், அவங்களும் ப்ரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சால் ப்ராக்டிஸ் செஷன் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தி சைனிங் ஆஃப் யோ பாய் முகில், பை கைஸ்.